எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் சேர்த்து அரைச்சி செய்கிற அந்த வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்பவே சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அதில் வந்து வெங்காயம் தக்காளியே தெரியல அந்த அளவுக்கு அரைச்சி போட்டு செஞ்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெசிபி கேட்டு உடனே செஞ்சுட்டு அந்த சுவையான வத்த குழம்பு எப்படி வாங்க பார்த்துடலாம் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சுண்டக்காய் வத்தல் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு இந்த சுண்டக்காய் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயிலேயே இருபது போல் சின்ன வெங்காயம் பொடியான இருக்கிற பழுத்த தக்காளி ஒன்று ஏழு பூண்டு பல் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஏழு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஏழு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வத்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச விழுது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள்லாம் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வத்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இதில் நம்ம பொரிச்சு வத்து சுண்டக்காய் வத்தல் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட சுவையான மனமான சூப்பரான வத்த குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சாயத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான வத்த குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ